12th max exercise 1.4 question number 2. In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. The question la enna kuduthirukanga na or competitive exam la 1 mark kudukuranga correct answer ku, quarter mark minus 1/4 mark reduce pandranga wrong answer ku. A student answered 100 questions. After total number of questions is 100. Total marks got 80 marks. So total marks equal to 80. Now, what question is, how many questions did he answer correctly? Now, total number of questions is number of correct answer, number of wrong answer. So number of correct answer is x, number of wrong answer y. Correct answer ku mark 1, wrong answer ku mark minus 1/4. Total question 100 ngiradanal correct answer plus wrong answer is equal to 100. So x plus y equal to 100. Inge mark correct answer ku vandu 1 mark, so 1 into x. Wrong answer ku minus 1/4 mark, so minus 1/4 into y is equal to 80. So idu fraction la irukanal cross multiply panni 4x minus y equal to 320. Ipo rendu equation irukku. இதை வந்து என்ன மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்கன்னா கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல்னா டெல் டெல் எக்ஸ் டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை போட்டு டிட்டர்மினன்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ மைனஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து டெல் எக்ஸ் அப்படிங்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 100 320 எழுதணும். அதுக்கப்புறம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கணும். இதை கால்குலேட் பண்ணால் மைனஸ் 420. அடுத்தது டெல் ஒய். டெல் ஒய் அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு ஒய்க்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை எழுதணும். இங்கே டெல் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க கிராமர்ஸ் ரூலோட ஃபார்முலா டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 420, டெல்லோட வேல்யூ மைனஸ் 5, டிவைட் பண்ணால் 84. ஒய் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 84. இப்போ ராங் ஆன்சர் கேட்டாங்கன்னா ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 16 ராங் ஆன்சர்னு கிடைக்கும்.